ஒரு வழியாக பொன்னியின் செல்வனோட ட்ரெயிலர் வந்துருச்சு. ட்ரெயிலர் பார்த்த பிறகு ஒன்னே ஒன்று தான் தோணுச்சு, டீசரோட 10 மடங்கு தரம் நிரந்தரம் அப்படிதான் பாக்குறதுக்கு. இது டைசெக்ட் வீடியோ அதெல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு காமன் ஆடியன்ஸ் நான் எப்படி ஃபீல் பண்ணேன், எப்படி நான் வாய் பிறந்தேன் அப்படிங்கிறது அந்த இந்த வீடியோட முக்கியமான அம்சம் கூட சொல்லலாம். எடுத்தோட வந்துட்டு இந்த ட்ரெயிலர் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு நம்மளோட கமலாசன் அவர்கள் வந்து கொஞ்சம் நரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் குரலை எது கேட்டாலும் கண்ணியமா இருக்கும். இது கேட்கிறப்ப அடையங்கப்பா, இதை விட ஒரு பக்கமான ரெடி பண்ண முடியாது. இது நம்ம கொஞ்சம் இன்ட்ரோ பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்புறமே வந்துட்டு எல்லா கேரக்டர்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பத்தி ரொம்ப பேச வேணா, ஆனா ஒருத்தர் பத்தி நான் கொஞ்சம் குறிப்பிட்டு பேசி ஆகணும். ஜெயம் ரவி ஆஸ் அருள்மொழிவர்மன். ஏன் சொல்றேன், நான் வந்துட்டு எனக்கு ஆரம்பத்தில் டவுட்டா இருந்துச்சு இவர் எப்படி பண்ணிருப்பாருன்னு சொல்லிட்டோன்னு. ஆனா நாவல படிச்சவங்களுக்கு தெரியும், அவர் ஒரு பால் வடிகிற ஒரு குழந்தை முகம், எங்களுக்கு எல்லாம் பிடிச்ச ஒரு காதலன். சோ அப்படி இருக்கப்போ அந்த ஒரு தோற்றத்தை வந்துட்டு அழகா கொண்டு வந்திருக்காரு. அதை பார்த்துட்டு அடையப்பா, நம்ம படிச்சவரே இருக்க இவரோட முக பாவனை எல்லாம் பாக்குறப்ப நல்லா இருந்துச்சு பாக்குறது. மத்தவங்க எல்லாம் சொல்லவே தேவையில்லை, டீசலே தெரிஞ்சு கலக்கிருப்பாங்கன்னு. சோ அது ரொம்ப நம்ம பேச வேணாம், ஏன்னா அது பேசணும் தனியாக வீடியோ பண்ணிட்டே இருக்கலாம். அடுத்து பாக்கணும்னா அந்த காட்சி அமைப்பு எல்லாமே இந்த ஃப்ரேம்க்கு ஃப்ரேம் வந்துட்டு காசு இறச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா இருக்கு. ரவிவர்மன் அவர்கள் தான் வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த கலர் டெக்ஸ்டர். அண்ட் வந்துட்டு ஒவ்வொரு சீனும் வந்துட்டு லைக் அதான் சொல்றேன், அந்த பட்ஜெட் போட்டிருக்காங்கிறது பார்த்தாலே தெரியுது. அந்த காட்சி அமைப்புலாம் பார்க்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு ட்ரெயிலர் கட்டிலாம் பக்காவா பண்ணியிருந்தாங்க. பார்க்கறதுக்கு அதை என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஏரமான் சாரோட டாப் நாச் மியூசிக். அது இன்னொன்று தெரியல, ஏரமான் சார் வந்துட்டு ஒரு கடந்த ஒரு 2-3 மாசமா நிறைய படத்துல பாக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷம், ஏன்னா வருஷத்துக்கு 2-3 படம் வண்டி பண்றவரு 2 மாசத்துலயே வந்துட்டு பல படம் பார்த்த மாதிரி இருக்கு. அது பார்க்கறதுக்கே நல்ல ஒரு சந்தோஷம் தான். இப்படி நிறைய படம் பண்ணா நம்மளுக்கு ஓகே தானே. அடுத்தது என்ன வந்துட்டு பொன்னியின் செல்வன் நாவல் படிச்சவங்களுக்கு தெரியும், இந்த காட்சி அமைப்பெல்லாம் பாக்குறப்போ பாகம் 1 புதுவெல்லம், பாகம் 2 சுழல் காற்று மிக்ஸ் பண்ணி ஒரு படமா தான் எடுத்திருக்காங்க. பார்த்தாலே தெரியுது மேபி வந்துட்டு பாகம் 3 ஆகிய கொலைவாள் வந்துட்டு கொஞ்சம் எடுத்திருக்கலாம், ஆனா 1-2 வந்துட்டு கண்டிப்பா அது மொத்தமா தான் சுத்தி நடக்குது கதை. ஸோ பார்த்துடைய வந்துட்டு அரீன் ஃபார் அட்வென்ச்சர் ட்ரிப் அப்படிதான் தெரிஞ்சது. இறுதியா வந்துட்டு இந்த ட்ரெய்லர் பத்தி என்ன சொல்லணும்னா, இந்த அட்டெம்ப்ட் ட்ரெய்லர் பத்தி என்னோட ஃபைனல் கருத்து என்னதுன்னா, பேர்பட்ட ஒரு காவியம் ஐயா கல்கி எழுதியிருக்காரு. ஸோ இது வந்துட்டு படமாக்கப்படணுங்கிறது எல்லாத்தோட கனவு. அது எடுக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, அதை எடுத்து சாதிச்சிருக்காரு நம்ம மணி ரத்னம் அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்றது என்டையர் டீம். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் மேட்டர் ஆஃப் ப்ரைட் அண்ட் ப்ரௌட். ஸோ அந்த படம் நல்லா வரணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன். வேற கதைகள் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நன்றி.